எல்லோருக்கும் வணக்கம். தேனும் தினிமாவும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பசோறும் பூண்டு குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பசோறு செய்கிறதுக்கு கம்பு வந்து ஒரு 30 நிமிஷம் கூலிங் வாட்டரில் வந்து ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, தண்ணி போகிற அளவுக்கு காய்ச்சால் போதும். தண்ணி மட்டும் உலர்ந்தவனே எடுத்து மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு 2 டைம் அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு கம்பசோறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம பூண்டு குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நம்ம அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எப்பயுமே பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறது பெட்டர். ஏன்னா நல்லெண்ணெயில் தான் நல்ல சுவையும் டேஸ்ட்டும் கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கிராம்பு, 1 ஸ்டார் ஆனிஸ் போட்டுக்கிறோம். லைட்டாக பொரிஞ்சிருச்சு எல்லாமே. இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம போட்ட கம்பு வந்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கேன், கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வத்துரும். ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மண் சட்டின்றனால இன்னும் தண்ணி உரியும், அப்போ நமக்கு கெட்டியாயிடும். அடுத்து நம்ம பூண்டு குழம்பு செய்வோம். கடாயை அடுப்பில் வச்சு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 கொஞ்சம் கருவேப்பிலை,
சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 30 பல் அளவு பூண்டும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஒரு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்றைக்கி ஆட் பண்ணிடுவேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா அடியிலேருந்து கிளறி விடுங்க. லைட்டாக கொதி வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை இதில் சேர்த்துருங்க. குழம்பு நல்லா சுண்டி கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஒரு டம்ளர் வர அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பூண்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு சின்ன கட்டி வெல்லம் வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வெள்ளக்கட்டி போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டோம்னா அது ஹீட்லேயே மெல்ட் ஆயிரும். இப்போ நல்லா நம்ம பூண்டு குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே கம்மஞ்சோருக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் சைடிஷாக சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கம்மஞ்சோறு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம கம்மஞ்சோறும் பூண்டு குழம்பும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.